ஜங்ஷன்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தாங்க போறோம். வெல்கம் பேக் டவர் சலை. இங்கே மங்க ட்ராவல் பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தாங்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம் என்னடா எக்மோர் தான் நிறைய ட்ரெயின் இருக்குது. எஸ் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரை வீக்லியாக ஆப்ரேட் பண்ணுற ஏசி எக்ஸ்பிரஸுங்க இது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி இங்கே வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூர் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ட்ரெயின் இல்லைங்க, நம்ம போட்டதில் இது மட்டும்தான் தற்கொலையும் கிடச்சிது. தேர்ட் எக்கானமி போட்டிருந்தோம், பட் நம்மளுக்கு இப்போ டிக்கெட் எதில் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் கிடச்சிருக்குங்க. எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே போய் சொல்லிடுறேன். ட்ரெயின் நம்பர் மட்டும் இப்போ சொல்கிறேன். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 2060 2. ஓகேங்களா, இந்த வண்டி தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம், உள்ளே போய் மிச்சம் எல்லாம் பேசிக்கலாம் வாங்க. நம்ம ஏசி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பிளாட்ஃபார்முக்கு வரலங்க, இன்னும் அந்த சைடில் தான் நிற்குது. எடுத்து வந்து நம்ம பிளாட்ஃபார்முக்கு போடட்டும். நெக்ஸ்ட் வண்டி வரட்டோங்க. வண்டிக்குள்ளே போயிட்டு என்ன கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது, ஏசி கூலிங் என்ன ஏதுன்றதை ஃபேர் முதல் கொண்டு நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா வாங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க இது பார்த்திங்கன்னா B5. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வண்டியில் மொத்தம் 8 தேர்ட் ஏசி கோச் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 செகண்ட் ஏசி இருக்குது, 1 ஃபஸ்ட் ஏசி கோச் இருக்குது, அப்புறம் 4 பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச் வச்சுருக்காங்க. 2 உங்களுக்கே தெரியும், ஒரு ஜென்ரேட்டர் கார், ஒன்று பார்த்திங்கன்னா லக்கேஜ் வேன் ப்ளஸ் ஒரு லேடிஸ் காவ் கோச் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் நல்ல சூப்பரான பிளர், மிடில் பர்த் லோயர் பர்த். ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மல் சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தளவு தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. எங்கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சுக்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக B5 இப்போதைக்கு வெளியே நின்றுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவோம். நம்மளுக்கு மிடில் பர்த் தான் கிடச்சிருக்கு, ஓரளவு ஷார்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். மிச்சபடி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷார்ட்ஸ் இருக்கும். நம்ம முக்கால்வாசி நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு திண்டுக்கல் தான். அதுக்கப்புறம் கரூர் போவோம். கரூர்லேருந்து நம்ம சேலம், சேலம் டு காட்பாடி, காட்பாடி டு பெரம்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல். இந்த ஸ்டேஷன்ஸ் தான் நடுவில், வேறு எந்த ஸ்டேஷன்லையுமே வந்து இந்த வண்டிக்கு ஹால்ட் கிடையாது. ஒரு ப்ரீமியம் சர்வீஸ்னால அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நல்லாவே செய்வாங்க நம்ம பெரம்பூருக்கு அப்புறம். கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர்ன்றது அது மேலே கூட ஆக்குறாங்க. போன வாட்டி வரும்போது வீடியோ எடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிவிட்டு நல்லாவே தூங்கினால இந்த ட்ரெயினில் வீடியோ எடுக்க முடியல. இந்த வாட்டி எப்படி அமைதுன்றதை பார்த்தோம்னா வண்டி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் டிலேங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:52, இங்கேயே டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. உள்ளே போய் நான் நிற்போம். ரெண்டு மூணு
மூணு தலைகாணி மூணு ஸ்ப்ரெட் ஷீட்டு ஒரு காட்டன் முழுவதும் வச்சுருப்பாங்க பாருங்க. அது அது வந்து காலிங் மேலே வச்சுக்கிட்டேன். அந்த கூலிங் வந்து கரெக்டாக காலி அடிக்கிறதுங்களா கரெக்டாக அந்த கூலிங் தான். அதுக்காக நான் வச்சுக்கிட்டேன். சமம் செல்லுன்னு இருக்குது கரெக்டாக இப்போ பாருங்க இங்கேயே இருக்குது. பிடிச்சி உள்ள தொழில் போட்டுமே தாருமாக தக்காளி சோறு ஆகிடும். லைட்டு வேறு இன்னும்படி இல்லைங்க. ஓரளவு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபுல்லாக கபடி சார் பேசினால தான் நம்ம பேசினா எக்ஸ்டெண்டாக கேட்கும். அதனால தான் கொஞ்சம் கம்மியாக பேசிட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இதை வச்சு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் பண்ணி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த வீடியோ சரிங்களா. ஓரளவு வர ஸ்டேஷன்ஸ் அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் தான் புரட்டம் நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கரூர் காட்பாடி கம்பல்சரி பார்த்துருவோம். ஆனால் சேலம் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி அமைதுன்றத. லைன் போது பார்த்தீங்களா இதுதான் எக்மோர் போகிற லைன். இங்கேருந்து பிரிச்சிடும் உங்களுக்கு திருச்சி போகிறது. நம்ம அப்படியே இந்த லைனில் கவு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கரூர் ஜங்ஷன் வழியாக அப்படியே உங்களை போயிட்டே இருக்கோம். எஸ் டிக்கெட் ஃபேர்லாம் நம்ம சொல்ல மறந்துட்டாங்க ஆல்ரெடி. இந்த வண்டிக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நார்மல் புக்கிங்கில் எக்கனாமிக் கிளாஸ் புக் பண்ணிங்கன்னா 835 வரும். அதில் தேர்ட் ஏசியில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 890 அப்படின்னு கொடுத்துட்டு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கானமியில் தான் புக் பண்ணேன். எக்கானமியில் பார்த்தீங்கன்னா நம்ம தற்கல்ல போட்டனால 1125 ரூபா நம்மளுக்கு தேர்ட் ஏசி கவுண்ட்டில் தான் வரும். பட் எக்கானமிக் வச்சு நம்மளுக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகி தேர்ட் ஏசியில் தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் தான் ட்ராவலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரூர் ஜங்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் நம்ம கவர் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். பார்க்கலாம் எப்படி அமைதுன்றதை பார்த்துக்கலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி அந்த டைமிங்கில் 12 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போவோம். சாரி சேலம் சொல்லிட்டேன், கரூர் ஜங்ஷன் போவோம். இடைப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அப்டவுனில் தான் இருக்கும். ஏன்னா கிராசிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேலாக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி அமைதுன்றதை. சேலம் தாண்டி காட்பாடி ஜங்ஷன் நாங்கள் போயிட்டு இருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் டிலே ஓடாத இப்போ ரன்னிங்கில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காட்பாடி ஜங்ஷன் போகும்போது ஆன் டைம் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் டிலேவில் ரன்னிங் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் டிலே காட்டு போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதும் வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் தெரியாதுல்ல போனால் தான் தெரியும். திரும்பி நீங்கள் இன்னும் கூட ஸ்லோ டவுன் பண்ணலாம். நம்மளுக்கு சென்ட்ரல் போகும்போது எப்பயுமே நம்மளுக்கு பெற போகிறதுக்கு அப்புறம் தான் இந்த வண்டிக்கு ஆபத்து. பார்க்கலாம் இந்த வண்டி கரெக்டாக போகிறாங்களா இல்லையான்றத ஜேர்னி எப்படியே நம்ம பார்த்துடலாங்க. கரெக்டாக 4 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5:13 போகிறோம், 5:17 தான் வந்திருக்கோம்.
பரவாயில்ல, ஒரு 4 மினிட்ஸில் ஒரு டிலே கிடையாது. நம்ம எப்படியாவது பெரம்பூருக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் டைம் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரலுக்கு, அதில் எப்படியோ கவர் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். பரவாயில்லங்க, காட்படி வரைங்க வந்து பிரச்சனை இல்லாமல் தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் கரெக்டாக போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சரியான தூக்கம் கரெக்டாக போயிட்டு என் ஃப்ரெண்டை இறக்கி விட்டேன் காட்படியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் பெறமும் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் எழுந்திரிச்சு வெளியே வரும் பார்க்குறேன். கரெக்டாக வியாசர் பாடி ஜீவாவே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசன்பிட் ஜங்ஷனு, அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் தான். செம்ம டயர்டாக இருந்துச்சு, நல்லா தூங்கியாச்சுங்க. ஏதோ கிராசிங் வருது நினைக்கிறேன், ஷூட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வியாசர் பாடி ஜீவாவிலேருந்து தாண்டி ஒரு மிடில் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா போட்டோ வச்சுருக்கேன். இங்கே இந்த டிவிஷன் பிரியும் பார்த்தீங்களா, எக்மோருக்கும் சென்ட்ரல் லைனும் பிரியும்ல, அந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசன்பிட் ஜங்ஷன் தான். காட்பாடிக்கு அப்புறம் உள்ளே போய் படுத்தங்க, சரியான தூக்கம். இப்போ தான் எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்தா பெரம்பூர் தாண்டிச்சு லைட்டாக, அந்த ஒரு ஜர்க் இருந்தது, அந்த ஜர்க்கில் தான் எந்திரிச்சேன். கரெக்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறேன், கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இந்த வண்டிக்கு இதே வேலையாக போச்சு, பெரம்பூர் வரைக்கும் கரெக்டாக வந்துடுது. பெரம்பூருக்கு அப்புறம் வண்டியை போட்டு தாக்கு தாக்கு தாக்கி விட்டுறாங்க. பாப்பா எவ்வளோ நல்ல மணி 7:34 ஆகிடுச்சு. நம்ம 7:50 பார்த்தீங்கன்னா அரைவல் டைம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு சென்ட்ரலுக்கு ஐ திங்க் வி ஆர் கரெக்டாக அந்த ஆன் டைம் போயிடும் நினைக்கிறேங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டபுள் டெக்கர் கிராஸ் ஆகும் சார் சூப்பர்னு பார்த்தா ரொம்ப நேரமாக இங்கேயே தான் இருக்குது வண்டி. நான் சொன்ன வண்டி வந்தாச்சுங்க, சொன்ன மாதிரி கரெக்டா வருது. இப்போதான் போய்கிட்டு இருக்கு, என்ன வண்டின்னு தெரியல. திருவேந்திரம் மெயிலா கூட இருக்கலாம் ஐ திங்க். பாப்போங்க இங்க இருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க. டைம்
ஒரு காலேஜில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் வந்து இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7:51 ஒரு நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு. ரன்னு கேட்டிங்கன்னா சரியான ரன்னு போட்டோன்னா பெரம்பூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த 25 நிமிஷம் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவன் பாடுபடுறானா இல்லை உள்ளே இருக்க நாங்கள் ரொம்ப பாடுபட்டுருக்குறோம். பெரம்பூருக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரூட் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இந்த டைமிங் மட்டும். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்குங்க. 7:20 வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் அங்கேருந்து வெறும் 4 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு 1/2 hour எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா போதுங்க, இந்த வண்டிக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஏசி கூலிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த இந்த எப்படி சொல்கிறேன், இது டைமில் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்லாப் டைம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த வண்டிக்கு விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். வண்டிக்கு எல்லாமே ஓகேங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு யாராவது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ப்ளாக் உங்களை சந்திக்கிறேன்.